நள்ளிரவில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த 13 வயது சிறுவன் விளையாட்டாக நண்பனுக்கு அழைப்பதாக வணிக வளாக உரிமையாளர்களிடம் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் டாடாபாத் அருகே உள்ள தனியார் வணிக வளாகத்திற்கு சிறுவன் ஒருவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் நள்ளிரவில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் தனது நண்பனை மிரட்ட செய்த போன் தவறாக கோவை வந்துள்ளது என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்ணை விசாரித்த போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் பொய் என்பதும் தெரிய வந்தது. மேலும் போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சிறுவன் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இதுபற்றி விசாரித்த காட்டூர் காவல் நிலைய போலீசார் சிறுவனின் பெற்றோரிடம் நிகழ்வு குறித்து எடுத்துரைத்தனர்.